தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உங்கள் மீடியா கனவு பணத்தால் தடைபடுகிறதா? தகுதியான நபர்களுக்கு 100% வரை ஸ்காலர்ஷிப், படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர psj234@yahoo.com. போன் 7338-24242. எல்லாம் தனி அதிகாரம் பெற்ற அமைப்புகள். நாட்டில் எல்லா மக்களும் நல்ல முறையாக வாழணும், ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதை கவனிப்பதற்காக உள்ள அமைப்புகள். அப்போ இதை கலைச்சுடுமா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதுக்கு விருப்பம் இல்லை. இந்தியா முழுக்க இதை கலைச்சு விட்டுடலாமா? இப்படிப்பட்ட அமைப்பே வேண்டாம், எல்லா ஊழல் செய்யட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும்னு கூடி ஒரு முடிவு எடுத்துடலாமா? தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். முதல்வர் அவர்களுக்கு ஏதோ ஒரு கண்டதெல்லாம் மஞ்சன்னு சொல்லுவாங்கல்ல, அது சொல்ல விரும்பல, அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குதுன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஊழல்வாதிகளுக்கு இனி இடம் இருக்காது, இந்தியாவில் இனி இடம் இருக்காது. அவர்கள் ஆள வேண்டும் என்று சொன்னால் தங்களை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இப்படி பல தடவை கூடியிருக்கிறாங்க, கலைந்திருக்கிறாங்க. இதில் ஒன்றும் பெரிய சிறப்பான ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. இதை பற்றி பயப்படுறது வந்து அவர்களுக்குள்ளாகத்தான் அவர் பயப்பட வேண்டும். ஒழிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் இதுக்கும் இந்த கவலையும் கிடையாது. இதை பற்றி எந்த கவலை கிடையாது. நான் ஒரு செய்தி பார்த்தேன், இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை இருப்பதாட்டு ஒரு செய்தி பார்த்தேன். அது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல. இப்படி இருந்தது என்று சொன்னால் நான் பிரார்த்தனை செய்கிறேன், சரியான முறையில் அவர் குணமாகி வர வேண்டும். அவர் குணமாகி வந்த பின்பாக என்ன என்ன தவறுகள் நடந்திருக்கின்றது இந்த அரசாங்கத்தில் என்பதை வெளிப்படையாக அவர் சொல்ல வேண்டும். இது இறைவன் அதற்கு அருள்ஊட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். ஜனாதிபதி அழைக்காதன் காரணமாக வந்து அவர் விதவை அப்படின்றதுனால அழைக்கல. இவரும் வந்து மனைவி இறந்தவர் தானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோதான் உயர பிறந்தாலும் கூட சிலருக்கு வந்து பிணத்துக்கு மேல் தான் பார்வை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பார்வையோடு கூட அவர் பேசியிருக்கிறாரு. ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு இது அழகல்ல, தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் நடிகர் விஜய் வந்து அரசியல் வந்திருக்காரு, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருது, அவருடைய அரசியல் வருகை வந்து பாஜக. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வரவேற்கின்றேன். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தார் என்று சொன்னால் நான் பாராட்டுகின்றேன். யாருக்கு அந்த உரிமை உண்டு? அவர் வரையில் வந்து எந்த தயக்கம் காட்ட வேண்டி தேவையில்லை என்று நான் கருதுகின்றேன். வரட்டும். நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக தலைமையில் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்கப்படும் சொல்லி ஏற்கனவே பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க. விஜய் வந்திருக்காரு, அவர் வந்து இந்த கூட்டணி கிடைக்கிற வாய்ப்பு. இந்த கூட்டணியெல்லாம் ரெண்டாவது பேச வேண்டிய விஷயம். விஜய் வர்றான்னு சொன்னதுன்னா வரவேற்போம், அவ்வளோதான்.